பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்புள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விகட நேயர்களுக்கு வணக்கம். 2023 ஆண்டுல நம்ம பயணிக்க இருக்கோம். கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கு. பாஜகவினுடைய 2வது ஆட்சி காலம், அதாவது பிரதமர் மோடி அவர்களுடைய 10 கால ஆட்சி கட்டத்தினுடைய இறுதிப்பகுதி வந்து நம்ம நுழைய இருக்கோம். 2024 ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அரை இறுதியாக தான் 2023 ஆண்டை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் பாஜக மற்றும் மோடி அவர்களுடைய அந்த புகழ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, 2014 ஆண்டு இருந்த அந்த புகழும் அந்த ஒரு எழுச்சியும் இன்னுமே வந்து இருக்கா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விக்கான விடையானது 2023 ஆண்டு இறுதிக்குள்ளாகவே வந்து தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் ராகுல்காந்தி அவர்களுடைய யாத்திரை காங்கிரஸை வந்து ஒரு மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியான பயணத்தை வந்து அவர் மேற்கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் பல புதிய முகங்கள், அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், முதலமைச்சர்கள் தேசிய அரசியலில் தங்களை வந்து ஒரு மிக முக்கியமான நபர்கள்லாம் வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ட்டு பல திட்டமிடலை வந்து திட்டமிடுறாங்க. ஒரு பக்கம் கெஜ்ரிவால் அவர்கள், இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள், இன்னொரு பக்கம் தெலுங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவ் அவர்கள், அவர் வந்து ஒரு தேசிய கட்சி வந்து தொடங்கியிருக்காரு. 2022 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள் வந்து கட்சிகளுக்கு எந்த மாதிரியான ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு, எந்த மாதிரியான ஒரு வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2023 ஆண்டு 9 மாநிலங்கள் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலானது இப்போ 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு அரையிறுதியாக பார்க்கப்படுது. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்தந்த மாநிலங்கள் நடந்துட்டுருக்கு, இந்த தேர்தல்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்குறோம். அங்கே பார்க்கலாம். ஆண்டு அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியான பிளவுகள் மோசமடைஞ்சு அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்னொரு பக்கம் சமூகம் மற்றும் வகுப்புவாத ரீதியான அந்த கருத்துக்கள் மக்களிடையே வந்து ஆழமாக வேரூன்றுச்சு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். பாஜகவுக்கும் எதிர்கட்சிகளுக்கு இடையேயான அந்த விரிசல் வந்து அதிகமாகிடுச்சு இந்த ஆண்டில் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் கூட 7 மாநிலங்கள் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் 5 மாநிலங்களை பாஜக வந்து கைப்பற்றிருக்காங்க. அரசியலில் ஒரு மிக முக்கியமான நபராக பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆண்டும் தன்னை வந்து நிலைநிறுத்தியிருக்கார் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். என்னதான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தேர்தல் வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான முகமாக பாஜகவுக்கு தொடர்ச்சியாக வந்து இருந்துட்டு வர்றார் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த 2022 ஆண்டில் தொடர்ச்சியாக வந்து யார் கட்சியினுடைய தலைவராக இருக்க போகிறாங்க, வரப்போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கான விடையானது வந்து அக்டோபர் மாதம் கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தேர்தல் மூலமாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தொடர் வீழ்ச்சியின் காரணமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியை வந்து ஒரு மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்காக தங்களுடைய தொண்டர்களை வந்து தட்டி எழுப்புறதுக்காக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் செப்டம்பர் 7 பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கியிருந்தார். அது எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய 2023 ஆண்டு தேர்தல்கள் வந்து தெளிவாக தெரியப்படுத்திடும். இன்னொரு பக்கம் தொடர்ச்சியான தோல்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் 4 ஆண்டுகளுக்கு பிறகாக நேரடியாக பாஜகவை ஹிமாச்சல பிரதேச தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலத்தில் மிக மோசமான ஒரு தோல்வியை வந்து காங்கிரஸ் கட்சி பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறதும் இந்த 2022 ஆண்டு நம்மளால் நேரடியாக பார்க்க முடிஞ்சு. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டு அப்படிங்கிறது முழுக்கவே வந்து ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்க போகுது. 9 மாநிலங்களில் தொடர்ச்சியாக வந்து தேர்தல் வந்து நடைபெறிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிப்ரவரி மார்ச் அந்த காலகட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களான திரிபுரா, மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் தேர்தல் நடைபெறிருக்கு. மே மாதத்தில் கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் நடைபெறிருக்கு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் நவம்பரிலிருந்து டிசம்பர் வரைக்கும் தேர்தல் நடைபெறக்கூடியதாக இருக்குது. இந்த மாநிலங்களில் நேரடியாகவே பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் மோதக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருக்குது. 2022 ஆண்டு நடந்த தேர்தல்களில் 7 மாநில தேர்தல்களில் பாஜக குஜராத், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 9 மாநில தேர்தல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருக்குது. ஏன்னா 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 9 மாநிலங்களிலிருந்து 116 லோக்சபா தொகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கு.
இதுல ஏன் வந்து நம்ம ரொம்ப அழுத்தமா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, 2018 இந்த மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெறுது, இறுதியா குறிப்பிட்ட மாநிலங்கள்ல. அதுல ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இடங்கள் எல்லாத்தையும் அதிகப்படியான இடங்களை பாஜக வந்து கைப்பற்றுறாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த மாநிலங்களில் பாஜக இன்னும் வெளிப்போடு அதிகப்படியான தேர்தல் பணிகளை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பாஜகவில் தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. கடந்த 2018 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி வந்து தேவகவுடா அவர்களுடைய அந்த கட்சியானது வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதன் பின்னராக பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கிடையே எடியூரப்பா வந்து முதலமைச்சர் இருந்திருந்தார். அதன் பின்னராக பொம்மை அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருந்தார். இப்போ பல பிரச்சனைகளை அங்கே பாஜக வந்து சந்திச்சுட்டு வராங்க. அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து ஆண்டுட்டு வராங்க. அங்கே பல பிரச்சனைகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே இருக்குது. சச்சின் பைலட் அவர்களுக்கும் அசோக் கெலட் அவர்களுக்குமான பிரச்சனை இருக்குது. ஸோ வெற்றி பெறதுக்கு வந்து மிக எளிமையாக இருக்காது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு டிஆர்எஸ் கட்சி, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி வந்து ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துட்டு போகிறாங்க. தேசிய கட்சியாகவும் உருவெடுக்கணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வேலை செய்கிறாங்க. அங்கே வந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேயான போட்டியானது வந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கும் பாஜகவுக்கும் இடையேயான போட்டியாக வந்து மாறிட்டு வருது. பாஜக தொடர்ச்சியாக வந்து அங்கே வந்து பாஜக சார்ந்த மிக முக்கியமான தலைவர்களை களமிறக்கி 2023 தேர்தலில் நிச்சயம் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு முனைப்போடு வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு வராங்க. இரண்டாயிரத்தி 2019 வெற்றி பெற்ற பாஜக 2024 மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த மாநிலங்களுடைய தேர்தலில் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அதில் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா மோடி அவர்களுடைய அந்த தனிப்பட்ட புகழானது வாக்காளர்களோட ஒரு மிக முக்கியமான தொடர்பாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக நம்புகிறாங்க. அந்த புகழின் மூலமாக நேரடியாக வாக்காளர்கள் பாஜகவுக்கு வந்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு தேர்தல் கணக்காக பாஜக வச்சுருக்காங்க. மாநிலங்களில் வந்து ஜாதி ரீதியாக மற்றும் மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மிக முக்கியமானதாக இருந்தாலும் கூட மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை முன்னிறுத்தி அதன் மூலமாக தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு பாஜக தொடர்ச்சியாக நம்பிட்டு வராங்க. அதே விஷயத்தை தான் 2023 தேர்தல்கள்லையும் பாஜக வந்து முன்னிறுத்த போகிறாங்க. அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பரிசோதனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இத்தனை ஆண்டுகளில் வந்து தேர்தல் வெற்றிகள் வந்து பிரதமர் மோடியின் காரணமாக பாஜக கிடைச்சாலும் கூட பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு காரணிகள் வந்து மாநிலங்களில் இருக்குது. அது இந்த முறையும் பாஜகவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அடுத்தது பாஜக 2023 ஒவ்வொரு மாதங்களிலும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. மத்திய பட்ஜெட் அங்கே வரக்கூடிய அறிவிப்புகளும் வந்து 2024 தேர்தலை எதிர்நோக்கியதாக தான் இருக்கும். ஒரு பக்கம் பணவீக்கம், இன்னொரு பக்கம் வேலைவாய்ப்பு பிரச்சனை அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் இருக்குது. உலக பொருளாதார மந்தநிலை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது. இது எல்லாத்தையும் சமாளித்து எப்படி வந்து பாஜக தங்களை வந்து நிலைநிறுத்துறதுக்கான விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. 2022 மாநில தேர்தலுக்கு முன்பாக, அதாவது உத்தரகாண்ட் மற்றும் குஜராத் மாநிலங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலமைச்சர்கள் வந்து மாற்றப்பட்டிருந்தாங்க. கொரோனா பாதிப்புக்கு பிறகாக ஒரு மத்திய அமைச்சரவை மாற்றமானது வந்து இருந்துச்சு. ஸோ அதே போல் இந்த முறை 2024 தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு மத்திய அமைச்சரவை மாற்றத்துக்கு வந்து பாஜக திட்டமிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. 2023 செப்டம்பர் மாதத்தில் G20 உச்சி மாநாடானது டெல்லியில் நடைபெற இருக்குது. அதுக்கான திட்டமிடலை பாஜக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயத்துக்காக பயன்படுத்துறதுக்கும் ஒரு திட்டமிடலை பாஜக பண்ணுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த தலைமையின் கீழாக எந்தளவுக்கு இந்தியா வந்து முன்னேறி இருக்குது, அதன் காரணமாக அந்த G20 தலைமை பொறுப்புக்கு பிரதமர் மோடி வந்திருக்காரு. உலக நாடுகள் வந்து அந்த
பொறுப்பை வந்து பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை பாஜக தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களும் பாஜக ரொம்ப விரிவாகவே வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நேரடியாக குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. அதே போல் 2023 மே மாதத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வந்து நடத்தி முடிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தில் பாஜக இருக்காங்க. ரொம்ப ஒரு வெளிப்படையான தேர்தல் வந்து நடத்துறது மூலமாக G20 மாநாட்டில் பாருங்கள் இந்த அளவுக்கான ஒரு வெளிப்படையான தேர்தல் வந்து அங்கே நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு செய்தியாக உலக நாடுகளுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தையும் பாஜக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2023 இரண்டாவது பாதியில் பாஜக உன்னுடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகளில் ஒன்றான அந்த அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு. அதனுடைய திறப்பு விழாவானது இந்த டிசம்பர் மாத இறுதியில் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அங்கே கோயில் கட்டிட்டு வரக்கூடிய அந்த அறக்கட்டளை வந்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான திட்டங்களாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாஜகவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2014 தொடர்ச்சியான தோல்விகள், குறிப்பாக 2019 பிறகாக தோல்விகளை வந்து சந்திச்சு வந்துட்டுருக்காங்க. மீண்டும் இந்த 2023 புத்துயிர் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. இல்லை அதே நிலையில் ஒரு அழிவு பாதைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி போக போகுதா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. இதற்கான விடை அப்படிங்கிறது வந்து வர இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை முடிவுகள் வெளிப்படையாகவே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை வந்து எடுத்து காட்டிடும். 2022 காங்கிரஸ் கட்சியில் நடந்த இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கும்போது தொடர்ச்சியாக காந்தி குடும்பத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்து வந்துட்டு இருந்ததில் ஒரு மாற்றாக தேர்தல் நடத்தி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இன்னொரு பக்கம் பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து ராகுல் காந்தி தொடங்கியிருந்தார். ஒரு பக்கம் தன்னுடைய அந்த பப்பு அப்படிங்கிற அந்த பெயரை வந்து மாற்றணும், இன்னொரு பக்கம் தூண்டு போயிருந்த காங்கிரஸ் கட்சியை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யாத்திரையை வந்து ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கியிருந்தார். அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு தேர்தல் காலகட்டங்களில் கை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுது. ஏன்னா 4 பாஜகவுக்கு எதிராக தொடர்ச்சியான தேர்தல்களில் தோல்வியடைஞ்சிட்டு வந்த காங்கிரஸ் கட்சி ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஒரு மிக முக்கியமான வெற்றியை பதிவு பண்ணாங்க. அதே போல் இதே 2022 பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களில் ஒரு மிக முக்கியமான மோசமான தோல்வியை வந்து பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த பாரத் ஜோடோ யாத்திரையானது வந்து தேர்தலுக்காக கிடையாது, ஒரு வெறுப்பரசியலுக்கு எதிராக நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் சொன்னாலும் கூட தேர்தலில் வந்து ஒரு மிக முக்கியமான வெற்றியை பதிவு பண்ணுறதுக்கோ இல்லை தோண்டு போயிருந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை வந்து ஒரு மீட்டு கொண்டு வரதுக்கான வேலையை வந்து காங்கிரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து குறிப்பிட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கணிப்பு அப்படிங்கிறத தாண்டி நேரடியாகவே இந்த 9 நடைபெறக்கூடிய தேர்தல் முடிவுகள் ரொம்ப வெளிப்படையாகவே காட்டினோம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாஜகவுக்கு எதிராக ஒரு நேரடியான கருத்துக்களை வைக்கக்கூடியவராக மல்லிகார்ஜுன கார்கே இந்த தலைவரானதுக்கு பிறகாக செயல்பட்டு வரார் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சு. ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் பாஜகவை எதிர்த்து பேசக்கூடியதும் சரி, பாரத் ஜோடோ யாத்திரா இல்லை காங்கிரஸ் மேடைகளில் வந்து பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய விஷயங்களும் வந்து ரொம்ப வெளிப்படையாகவே மல்லிகார்ஜுன கார்கே பாஜகவுக்கு ஒரு மிக முக்கியமான சவாலான தலைவராக இருக்க போகிறார் அப்படிங்கிறத நேரடியாக நம்ம பார்க்க முடியுது. 2023 நடைபெறக்கூடிய இந்த மாநில தேர்தல்களில் 2 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மாநிலங்களில் வெற்றியை வந்து தக்க வைக்கணும். அதே போல் கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் புதிதாக வெற்றியை வந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் அந்த வெற்றியானது வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி நம்புகிறாங்க. காங்கிரஸ் கட்சியுடன் பல மாநில கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் கூட புதிதாக கட்சிகளை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலைகளை வந்து கார்கே எப்படி செய்ய போகிறார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே பல மாநிலங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த G23 அப்படிங்கிற அந்த குழுவானது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ராய்ப்பூரில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டிக்கான தேர்தல் நடத்துறதுக்கான
அந்த ஒப்புதலை தலைவர் கார்கே அவர்கள் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சிக்கும் அல்லது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, வகுப்புவாதம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு வேரூன்றப்பட்டிருக்கு, குறிப்பாக வட மாநிலங்களில் எந்தளவுக்கு மக்களிடையே வேரூன்றி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக பார்க்க முடியுது. ஸோ அதிலிருந்து எப்படி அரசியல் செய்து வெற்றியை வந்து பதிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள் எல்லாமே இந்த 2023 காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியாக ஆம் ஆத்மியினுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு முன்பிருக்கக்கூடிய சவால்கள் சொல்லி பார்க்கும்போது, 2022 ஆம் ஆத்மிக்கு ஒரு மிக முக்கியமான ஆண்டு. கட்சி தொடங்கி 10 நிறைவு செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக, அதாவது 1 மாநிலங்களில் ஆட்சி அமைக்கக்கூடிய 3 கட்சியாக ஆம் ஆத்மி மாறியிருக்காங்க. தேசிய அளவில் ஒரு 9 கட்சியாகவும் ஆம் ஆத்மி உருவெடுத்திருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தளவுக்கு 2023 நடைபெறக்கூடிய மாநில தேர்தல்களில் போட்டியிட போகிறாரா இல்லை வந்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அவர் போட்டியிட்டால் மட்டும்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜகவுக்கு போட்டியாக ஆம் ஆத்மி இருக்குது அப்படிங்கிறத நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான சவால் அவருக்கு முன்னாடி இருக்குது. அதே போல் ஒரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, இன்னொரு பக்கம் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அவர்கள் வந்து தேசிய அரசியல் நோக்கி நடந்துட்டு வராங்க. பீகார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் 2025 தேர்தலில் வந்து தேஜஸ்வியினுடைய தலைமையில் சந்திக்க இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நிதிஷ்குமார் அவர்களும் தேசிய அரசியலை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கெஜ்ரிவால் அவர்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அல்லது சோதனை அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா, பாஜகவை போல தான் கெஜ்ரிவால் அவர்களும் வந்து பயணிச்சு வர்றாரு, அதே மாதிரியான கொள்கையில் தான் இருக்கார் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் வந்து பார்க்கறதால அவர் வந்து தனித்து விடப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் தேசிய அரசியலை வந்து தாங்கள் வந்து முன்னிலைப்படுத்தணும், தாங்கள் வந்து போட்டியிட போகிறோம் அப்படின்ட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, டிஆர்எஸ் மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர்கள் வந்து போட்டியிடுறதன் காரணமாக அந்த எதிர்கட்சியினுடைய ஒற்றுமையானது வந்து சீர்குலைக்கப்படுது அப்படிங்கிற கருத்தும் நிலவுது. ஸோ அது எந்த அளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2023 தேர்தலாம் வந்து நமக்கு ஒரு தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. தேசிய அரசியலில் பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், மாநில அளவிலான பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை அமைக்கிறதுக்கு மாநில கட்சிகள் வந்து தயாராக இருக்காங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அல்லாத பாஜக அல்லாத 3 அணி அமைக்கிறதுக்கான பேச்சுக்கள் வந்து இன்னுமே எதிர்கட்சி மத்தியில் வந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த கேள்விகளுக்கான விடையானது 2023 நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுகளை பொறுத்து தான் அமைய இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2023 அப்படிங்கிறது தேர்தல் அரசியலில் எந்த கட்சிகளுக்கு அதிகப்படியான வெற்றிகளை கொடுக்க போகுது, எந்த கட்சிகள் தோல்வியிலிருந்து மீண்டு எழப்போகிறாங்க, எந்த கட்சி தேசிய கட்சியாக வந்து உருவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டங்களை பார்க்கலாம். இந்த 2023 தேர்தல்கள் எப்படி இருக்க போகுது, கட்சிகள் எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்புள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். பீப்புள், அ சேஃப் அண்ட் பாசிட்டிவ் ஆப் ஃப்ரம் இந்தியா. Christmas New Year offer up to 55% off. Vikatan 7 magazine digital subscription starts from ₹899 only. Link in description.